நேயர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். லக்னாதிபதி தசையும் இரண்டாம் அதிபதி தசையும் எந்த நிலையில் எப்படி இருந்தால் நன்மைகளை செய்யும் அப்படிங்கிற சில நுட்பங்களை பார்த்த நிலையில், பொதுவாகவே எல்லா நிலைகள்லையும் லக்னாதிபதி உச்சம் ஆட்சி போன்றவைகளாக இருந்தால் நல்லதாக இருக்கும் அப்படின்றதுல பலன் எடுக்கிறதுல, அதுவும் குறிப்பாக லக்னாதிபதியுடைய தசையில பலன் எடுக்கிறது மிகப்பெரிய ஒரு அமைப்பாக இருக்கும். தசையில் சாரங்களின் அடிப்படையில் எதுவும் நடப்பது இல்லை. சாரம் என்பது ஒரு சாப்பாட்டிற்கு ஊறுகாய் போல தான், உண்மையை ஊறுகாய்னு கூட சொல்ல வேண்டாம். சாரத்தின் அடிப்படையில் இங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆதிபத்தியம் காரகத்துவம், தசாநாதன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறானோ அந்த வீட்டின் வழியாக தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவங்களை, தன்னுடைய வீட்டின் காரகத்துவங்கள், தன்னுடைய வீட்டின் ஆதிபத்தியங்கள், தன்னுடைய காரகத்துவங்களை செயல்படுத்துகிறார். அப்படிதான் உண்மை. இப்ப இன்னும் சற்று விளக்கமாக இந்த வீடியோல அபயோகர் என்று சொல்லப்படக்கூடிய மூன்றாம் அதிபதி எப்படி இருப்பார்? இப்ப திரையில ஒரு கட்டம் வந்திருக்கிறது. பொதுவாக மூன்றாம் அதிபதி என்ன கொடுப்பார்? முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், இசை, எழுத்து, பாட்டு போன்ற அத்தனை அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய பாவகம், இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய பாவகம். ஆக இதுலதான் அவங்களுடைய தன்னம்பிக்கை இருக்கிறது, வீரியம் இருக்கிறது. உடல் உறவின் போது எத்தகைய தன்மையோடு நீங்கள் இயங்குகிறீர்கள், உங்களுடைய உடல் மன தகுதி எப்படி இருக்கிறது என்பதை இதைத்தான் குறிக்கிறது. ஆன்லைன் கிளாஸஸ்ல மூன்றாம் இடத்தினுடைய ஆதிபத்தியங்களை முழுக்க முழுக்க போட்டு காட்டியிருக்கிறேன் என்பதை புரிய உங்களுக்கு. எட்டாம் இடம் கொடுத்த துன்பங்களை, தொல்லைகளை குறைக்கக்கூடியதும் இந்த மூன்றாம் இடம் தான். எட்டாம் இடம் கொடுத்த தொல்லைகளை குறைக்கக்கூடியதும் இந்த மூன்றாம் இடம் தான். எட்டுக்கு எட்டாம் இடம், சிறராசிகளுக்கு மூன்றாம் இடம் மாரகஸ்தானமாக வேற வரும். எல்லாத்தையும் பார்க்கணும் தான ஜோசியம். பலன் எடுக்கிறதுனா சும்மாவா? அனைத்தையும் மனதில் தேக்கி மூன்றாம் இடம் இளைய சகோதரஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், தகவல் தொடர்பு போன்ற தூதர்கள் போகக்கூடிய டிபார்ட்மெண்ட், டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டு, கூரியர் வச்சிருக்கணும், எல்லாம் இந்த மூன்றாம் பாவம் தான். இசை, எழுத்து, பாட்டு போன்றவைகள், புகழ், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெட்ட பேர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பேர், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ், உங்களுடைய திறமை, அவைகள் அனைத்தையும் இந்த மூன்றாம் பாவகம் குறிக்கிறது என்பதை மனதில் இருத்தி கொண்டு இப்பொழுது திரையில் காட்டுகின்ற இவைகள் என்ன செய்வாங்க? சனி 3, 6, 10, 11 இருந்தால் நல்லதுன்னு பொதுவாக சொல்லிட்டியே, அப்போ அந்த 3, 6, 10, 11 இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களும் நல்லது செய்யுமா? நுணுக்கத்தை சொல் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, இங்கே விருச்சிக லக்னம், சனி தனித்து மூன்றாம் இடத்துல இருந்தால் நல்லது, உபசயஸ்தானம், ஆட்சி பெற்ற சனி கேந்திர கோணங்கள் இல்லாமல் மறைவு வீடுகளில் இருப்பது நல்லது, சரவீட்டில் இருப்பது நல்லது. ஆக சனி யாருடைய தொடர்பும் இல்லையா, தனிச்சு அங்கே உட்காந்துருக்கிறார், நல்லது செய்வார். அவருடைய தசையில மத்தியம நல்லவர்கள் இருக்கும். சனி கெடுக்காமல் இருந்தாலே போறோம். லக்னாதிபதியின் துணை வேண்டும், லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். நீங்கள் தைரிய வீரியம் போன்ற அமைப்புகளை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே லக்னாதிபதி விவேகமான செவ்வா, நல்ல விதமா தைரியமா ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் இடத்துல. ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறார், தப்பு ஸ்தான பலத்தை இழந்து விட்டார். ஆறில் போய் பகை வீட்டில் நீச்சமாக இருக்கிறார். என்ன இருந்தாலும் அவர் 3, 4 இருக்கக்கூடிய ஆதிபத்தியம் உள்ளவர். சனி நீச்சம் அடைந்தால் அடுத்த பாயிண்ட்டுக்கு எங்கே வந்துடுவேன்? குரு 3 அதிபதி யாருக்கு வருவார்? துலா லக்னத்துக்கு வருவார். துலா லக்னத்துக்கு அவர் எதிரி 6 அதிபதி. இங்கே இந்த லக்னத்திற்கு குரு 3 இருந்தால் ஓகே, ஏன்னா அவருடைய 6 அவர் நேரடியாக தொடர்பு கொள்ளலை. 6க்கு 10 இருக்கிறார். 2 ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் எந்த வீட்டோடு அதிகம் தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த வீட்டின் பலனை முழுமையாக செய்யும் ஒரு 80%. 6 அவர் தான் கொடுப்பார், கடனையும் அவர் தான் கொடுப்பார், வேலையை அவர் தான் கொடுப்பார், நோயை அவர் தான் கொடுப்பார், புக்திகளுக்கு அப்படி. இதுதான் அந்த தசா புக்திகள்ல அடுத்து நான் சொல்லும் போது எப்போது 6 இடத்தின் பலன்கள் நடக்கும் என்பதை, புக்திகளில் எப்படி அறிவது என்பது அடுத்தடுத்து உள்ள போவோம். இந்த தசாபக்தி, இந்த தசையின் அமைப்புகள்ல புக்திகளுக்கு உள்ள போகும்போது, இங்கே 3 அதிபதி 3 பலனைத்தான் செய்வார். குரு 3 இருப்பது ஓகே, 6 இருக்கிறார் நோ, சுத்தம், 6 இடத்தை வளர்ப்பார், கடனை தருவார், கடுமையான கெடுவல்கள் செய்வார், பாவத்துவமாக இருந்தால் ஊரை விட்டு ஓடி போக வைப்பார், லக்னாதிபதி வலுவில்லாமல் இருந்தால் ஜாதகனை படுக்கையில் போட்டே சாகடித்து விடுவார். அப்படியே 9 ஓகே, 3 இடத்தை நேரடியாக பார்க்கிறார், 3 இடத்தோடு தொடர்பு கொள்கிறார் என்றதுக்காக 9 பர்டிகுலராக போட்டிருக்கிறேன். 7 இருந்தாலும் பரவாயில்ல, 7 இருந்தாலும் 3 தான் பார்ப்பார், 7 இருந்தாலும் ஓகே, 9 இருந்தாலும் ஓகே, 7 இருந்தாலும் 9 இருந்தாலும் லக்னத்தை பார்ப்பார், லக்னம் சுபத்துவப்படுத்தப்படும்.
குரு பாவியாகவே இருக்கட்டும், அவர் நல்லவர், அவர் லக்னத்தை பார்ப்பது மிகப்பெரிய மேன்மை. உலகில் எதையும் நேர்மையாக செழுமையாக சுபத்துவமாக அனுபவிக்க பிறந்தவர்களுக்கு லக்னம் ராசி லக்னாதிபதியோடு குரு தொடர்பு கொண்டிருப்பார், பார்ப்பார். இந்த மூன்றையும் பெற்றவன் யோகசாலி.